ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி 16, 2022 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து டெலிகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். Questioning the ban on a online gaming platform. ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஆன்லைனில் வந்து இப்போ நிறைய வந்து கேம்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்லைன் கேம்லிங் லைக் பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, கர்நாடகாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பேன் பண்ணாங்க. ஸோ அது வந்து இப்போ கர்நாடகா ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து வேறு எந்த ஸ்டேட்ஸாவது இதே மாதிரி ஆன்லைன் கேமிங் வந்து பேன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட போன வருஷம் அந்த மாதிரி செஞ்சாங்க. பட் உடனே வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், ஏன் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பண்ணுறாங்க, கவர்மெண்ட்ஸ் வந்து பேன் பண்ணுறாங்க, பட் ஆனால் கோர்ட்ஸ் வந்து அது வேண்டாம் அப்படின்னு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? முதல்ல வந்து ஏன் ஸ்டேட்ஸ் வந்து பேன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு அப்புறம் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடுறாங்கல்ல, ரம்மி போக்கர் இந்த மாதிரிலாம் விளையாடும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. அவங்களால விளையாடாமல் இருக்கவே முடியல. ஸோ அந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்போ அடிக்ட் ஆகும்போது அதுக்கு பெட் பண்ணுறாங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணி தான் விளையாடுறாங்க. அப்போ அவங்க நிறைய அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய சமயத்தில் ஜெயிக்க முடியாது. அப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் வருது. ஏன்னா அவங்க பணம் வந்து ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா எவ்வளோ பணம் அவங்களால விளையாட விளையாட அவங்க பணம் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ கண்டிப்பாக ஏதாவது கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்க முடியாமல் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக தற்கொலை செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சூசைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களை இந்த பணத்துக்காக என்ன செய்ய முடியுதான்னு தெரியாமல் நிறைய வந்து வேறு ஏதாவது வந்து கிரைம்ஸ்லாம் செய்கிறாங்க, மர்டர் பண்ணுறாங்க, திருடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அந்த விளையாட்டாவது ஒரு ஃபேராக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள விளையாட்டு மாதிரி இல்லை. அது வந்து அது எப்படி விளையாடுறாங்க அப்படின்னா, மிஷின் ஆட்டோமேட்டிக்காக வந்து மிஷின் கூட விளையாடுறாங்க ஆன்லைனில். கண்டிப்பாக மிஷின் கூட வந்து போட்டி போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு அன்ஃபேரான ஒரு கேமு. ஸோ மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் வச்சா தானே ஒரு ஃபேராக இருக்கும். ஸோ இது அன்ஃபேராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எப்படி அப்படிங்கிற மாதிரியும் வந்து கவர்மெண்ட்ஸ் ஸ்டேட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் கோர்ட் ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இந்த ஆன்லைன் கேமிங்கை பற்றின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பேன் பண்ணும்போது என்னாகும்னா, அந்த பேன் பண்ணும்போது அவங்களோட அந்த அவங்க விளையாடுறவங்களுக்கு லிபர்ட்டி ப்ரைவசி இது அஃபெக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த விற்கிறவங்க வந்து ட்ரேட் காமர்ஸ் அவங்களுக்கு அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது வைலேட் ஆகும். அப்புறம் விளையாடுறவங்களுக்கு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆர்பிட்ரியாக வந்து நீங்கள் இரேஷ்னலாக நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல்ல கேம்ஸ் அப்படின்னாவே அது ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து சான்ஸ் கேம்ஸ் ஆஃப் சான்ஸ்னு ஒன்று இருக்குது, கேம்ஸ் ஆஃப் ஸ்கில்னு ஒன்று இருக்குது. ஸ்கில்னால் ஸ்கில் வச்சு அந்த கேம்ஸ் விளையாடுறது அது நல்லது. இப்போ சான்ஸ் அப்படின்னா சான்ஸில் ஜெயிக்கிறது அது கெட்டது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை முதல்ல டிஸ்டிங்கிஷ் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரியும் கோர்ட் கேட்குறாங்க. ஸோ நிறைய உங்ககிட்ட ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி கோர்ட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் எவிடென்ட்டான டேட்டா இருக்கா, இந்த மாதிரி இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சா, இல்லை ஏதாவது ஒரு கமிட்டி தான் அமைச்சு நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கோர்ட் கேட்குறாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து செஞ்சீங்க? ஸோ நீங்கள் வந்து கோர்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பவரே இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு பவர் இருக்குது, நீங்கள் வந்து பேன் பண்ணலாம், பவர் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கேம் ஆஃப் சாய்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம், பட் ஆனால் கேம் ஆஃப் ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் பேன் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் அதை ரெகுலேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ரெகுலேட் பண்ணலாமா, ஏன் ரெகுலேட் பண்ணணும், பேன் பண்ணலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஏன்னா இந்த மாதிரி தெலுங்கானாவில் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டேட் அவங்க தான் இந்த மாதிரி ஆன்லைன் கேமை வந்து பேன் பண்ணாங்க 2017. ஆனால் அவங்க பேன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய இல்லீகலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மணி வந்து அவங்களை இல்லீகலாக வந்து ரொம்ப மோசமாக போச்சு. ஈவன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னாலேயோ இல்லை லோக்கல் சைபர் கிரைம் அத்தாரிட்டிஸ்னாலையுமே வந்து அது ஒன்றுமே பண்ண முடியல, லிமிட்டட் சக்ஸஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேன் பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, தடுத்து நிறுத்தினோம்னா பின்னாடி தெரியாமல் நமக்கு
இல்லீகலாக செய்வாங்க. இதே அதை தடுத்து நிறுத்தாமல் அதை ப்ராப்பராக வந்து நம்ம ரெகுலேட் பண்ணோம்னா அதை குறைக்கவாது முடியும்ல. ஸோ அதை தான் வந்து இதில் ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து பேன் பண்ணுறதுக்கு பதிலாக அதை ரெகுலேட் பண்ணுங்கள். லைக் வந்து நீங்கள் வந்து நோய் ஒரு கஸ்டமர் கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மைனர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இதில் ரியல் மணி அந்த கேம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். மணி வந்து இவ்வளோ லிமிட் வைங்க, வீக்லி மந்த்லி அப்படின்னு சொல்லிட்டு லிமிட் வைங்க. ஏதாவது கவுன்சிலிங் கொடுங்க. இந்த மாதிரி அடிக்டாக இருந்தாங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்லாம் வந்து அலோட் கிடையாது, லைக் பார்த்திங்கன்னா பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. லைக் தமிழ்நாடு ஹைகோர்ட்லேயுமே பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, சரி நீங்கள் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க, நாங்கள் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு நாங்கள் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ கர்நாடகா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாரு இந்த ஆத்தர் அப்படின்னா, நீங்கள் பேன் பண்ணாதீங்க, நீங்கள் பெட்டர் என்ன பண்ணுங்கள், ரெகுலேட் பண்ணுங்கள். ஏன்னா பேன் பண்ணால் இந்த மாதிரி தெலுங்கானாவில் நடந்த மாதிரி தானே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இதுவும் அதே ஆர்டிகல்ஸ் தான், அதை பார்த்தாவே உங்களுக்கு இதில் புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி லிஞ்சிங் பில்ஸ் பாஸ்ட் பை 4 states ஹேங்கிங் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாப் லிஞ்சிங் அப்படின்னா இந்த கும்பலாக இப்போ ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது வந்து மதம் மாறி மத கல்யாணம் பண்ணோம், ஜாதி மாறி ஜாதி கல்யாணம் பண்ணோம், ஒன்று எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து அந்த ஒற்றுமையாக ஒன்றா சேர்ந்து ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி கும்பலாக சேர்ந்து கொலை பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்க சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்குவாங்க, சட்டத்தில் கையில் எடுத்துகிட்டு அவங்க கொலை பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மாப் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து சில ஒரு 4 states பக்கம் பில் பாஸ் பண்ணாங்க. பட் ஆனால் சென்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஐபிசி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அதில் பார்த்திங்கன்னா இது வந்து லிஞ்சிங் அப்படிங்கிறதுக்கு வந்து சரியான ஒரு க்ரைமில் வந்து டெஃபனிஷனே கொடுக்கல ஐபிசியில். ஸோ அப்புறம் எப்படி நாங்கள் வந்து இதுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஈவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த யூனியன் ஹோம் மினிஸ்டரே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா பார்லிமெண்ட்டில் 2019 இந்த மாதிரி ஐபிசியில் வந்து இந்த லிஞ்சிங் இந்த மாதிரி கும்பலாக கொலை செய்கிறாங்க, இந்த லிஞ்சிங் இருக்கலாம் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான ஒரு டெஃபினிஷனே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லவே இல்லை. ஏன்னா இது எதில் வச்சுருக்காங்க அப்படின்னா மர்டர், ஐபிசி மர்டர் இருக்கும்ல அதில் வந்து தான் ஐபிசியில் வந்து மர்டரில் தான் வச்சுருக்காங்க கொலை செஞ்சுட்டா. ஏன்னா இதுவும் ஒரு கொலை தானே, கொலை தானே செய்கிறாங்க எல்லோரும் கும்பலாக சேர்ந்து. ஸோ அந்த கொலையில் தான் வச்சுருக்காங்க செக்ஷன் 300 செக்ஷன் 302. மற்றபடி இதுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக எந்த டெஃபினிஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் 2017 பார்த்திங்கன்னா நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணாங்க, மாப் லிஞ்சிங் டேட்டா கலெக்ட் பண்ணாங்க, ஹேட் ஸ்பீச்சுக்கு அப்புறம் கவு வந்து அது ப்ரொடெக்ஷன் அதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் அதை பப்ளிஷ் பண்ணலை, ஏன்னா அது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க அவங்க ஒர்க்கை. ஏன்னா இதெல்லாம் வந்து சரியாக டிஃபைன் பண்ணலை, டேட்டாலாம் தேவையில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செஞ்சிட்டாங்க. இதை 4 states நான் சொன்னேன்ல, என்னென்ன 4 states வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால். இதுலேயும் வந்து சில ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் வந்து கன்சனுக்கு வந்து வச்சல், ஏன்னா அந்த அவையில் பாஸ் பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் கன்சன் கொடுத்தா தானே அது பில் ஆகும், லைக் ஆக்டாக மாறும். ஸோ அப்போ அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா பிரசிடென்ட் கிட்ட லைக் கவர்னர் கிட்ட கொடுக்கும்போது பிரசிடென்ட்கிட்ட நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜார்க்கண்ட்லேயே என்ன பண்ணாங்கன்னா அவங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணிட்டு கவர்னரோட அசன்ட் கேட்கும் போது கவர்னர் வந்து நான் வந்து பிரசிடென்ட் கிட்ட அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈவன் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் இன்றைக்கு இந்த 4 statesலையுமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நிறைய பனிஷ்மெண்ட், லைக் வந்து ஜெயிலில் தூக்கி போடுறது, லைஃப் டைம் ஜெயிலில் இருக்கிறது, அந்த விக்டம் ஈவன் அந்த விக்டமை கொலை பண்ணிட்டாங்க, அந்த நிலை கும்பலாக சேர்ந்து ஒருத்தவங்களை கொலவே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு அதை விட அதிகமாக தண்டனை ஃபைன் இந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மாப் லிஞ்சிங் அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப முக்கியம். மாப் லிஞ்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம், என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கும்பலாக சேர்ந்து அவங்கள வந்து வைலண்ட் பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி வைலன்ஸ் நடத்துவாங்க. ஸோ அதுதான் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அஃபென்ஸ் தான். இதில் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த விக்டமை வந்து அவன் செஞ்சது தவறு, அப்போ அவன் பண்ணது வந்து ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டி அப்படின்னு அவங்க கருதி கும்பலாக எல்லோரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணி அந்த சட்டத்தை தான் கையில் எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மாப் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து க்ரௌட் ஃபண்டிங். ஸோ க்ரௌட் ஃபண்டிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக வந்து நிறையா பேர் வந்து காசு வந்து கொடுப்பாங்க. ஈவன் ஒருத்தவங்க 1 ரூபா கொடுத்தாலும் கூட 1 கோடி பேர் கொடுத்தா 1 ரூபா 1 கோடி கிடைக்கும். ஸோ நிறைய பேர்த்திட்ட வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போர்ட்டலில் வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஈவன் நிறைய குழந்தைகளுக்கு, இப்போ நிறைய மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி ரேர் டிசீஸ் அப்படின்னு ஒன்று வருது. ஸோ ரேர் ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு பேர்லேயே தெரியுது அது ரேர் அப்படின்னு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 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 லட்சத்துக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி இந்த மாதிரி டிசீஸில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பட் இந்த டிசீஸ் வந்து ட்ரீட் பண்ணணும்னா ரொம்ப அதிகமாக காஸ்ட்டு செலவாகும், கோடிக்கணக்கில் செலவாகும். இந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணணும்னா கோடிக்கணக்கில் செலவாகும், கண்டிப்பாக அதுக்கு வந்து காசு தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நேஷ்னல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2021 கொண்டு வந்தாங்க. இதில் வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரேர் டிசீஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கார்பரேட்ஸ், இண்டிவிஜுவல் எல்லாருமே வந்து அமௌண்ட் க்ரௌட் ஃபண்டிங் மூலமா கொடுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து காசு வந்து 1,000,000 கோடிக்கணக்கில் செலவாகும் ஒரு குழந்தைக்கே. ஸோ மொத்த குழந்தை கிடையாது, ஒரு குழந்தைக்கே அந்த ட்ரீட்மெண்ட் செலவு வந்து அவ்வளோ அதிகமாக செலவாகும். ஏன்னா இது பேரே தெரியுது உங்களுக்கு ரேர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, கடந்த ஒரு 6 மாதம் பார்க்கும்போது தான் தெரியுது வெறும் இந்த க்ரௌட் ஃபண்டிங் போர்ட்டல் மூலிமா வந்த காசு எவ்வளோ அப்படின்னா வெறும் 72,975 ருபீஸ் தான் வந்திருக்கு. ஈவன் வந்து மேக்ஸிமுமே ஸ்டார்டிங் 10 லாக் மேலே தான் வரும், ஒரு 1,00,000 கூட வரல. ஸோ அவ்வளோ கம்மியாக வந்திருக்கு. நிறைய குழந்தைகளை காப்பாற்ற முடியல, இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல, இறந்துட்டாங்க. ஏன் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து ஏன் அமௌண்ட் கொடுக்கல, ஏன் ஃபண்ட் பண்ணலை அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணுவீங்க, அவங்க சேலரிக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்க்கு ஏற்ற மாதிரி பே பண்ணுவோம். அப்படி இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சில விஷயம் நம்ம ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஸ்கூல் பே பண்ணோம், ஸ்கூலில் வந்து ஃபீஸ் பே பண்ணோம்னா அதை வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க இவ்வளோ காமிச்சோம்னா, இதில் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். ஆனால் இந்த இது வந்து இன்கம் டேக்ஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் இவங்களுக்கு இந்த மாதிரி ரேர் டிசீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க, காசு கொடுத்தீங்கன்னா அது நாங்கள் இன்கம் டேக்ஸில் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எடுத்துக்க மாட்டோம்னா யாருமே வந்து உதவி பண்ண மாட்டாங்க. இன்கம் டேக்ஸில் வந்து ரிடக்ஷன் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணிங்க, இன்கம் டேக்ஸில் அவங்களுக்கு நாங்கள் ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லோரும் உதவி பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கல, இது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண அந்த ப்ரொவிஷன்ஸில் எவ்வளோ இறந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ONGC ஆயில் தென் IOC இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்கிட்ட என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த க்ரௌட் ஃபண்டிங்கை வந்து கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வைக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து கொண்டு வந்தது இந்தியா தான் ஃபஸ்ட்டு. கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா கார்ப்பரேட் வந்து நம்ம நாட்டில் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் வருது, அவங்க சொசைட்டிக்குன்னு சொல்லி சில பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் செய்யணும், சொசைட்டிக்காக நிறைய விஷயங்கள் செய்யணும், கிளைமேட் ஏரியா செய்யணும், சொசைட்டி எஜுகேஷன், ஃபுட் பாவர்ட்டி ஹங்கர் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்க ஹெல்ப் பண்ணணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து 1,000 கோடியாக இருந்தாவோ, இல்லை நெட்ஒர்த் வந்து 500 கோடியாக இருந்தாவோ, இல்லை நெட் ப்ராஃபிட் வந்து 5 கோடி இருந்தாவோ, இவங்களாம் என்ன பண்ணணும்னா அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து 2% வந்து என்ன பண்ணணும், அந்த ப்ராஃபிட்லேருந்து 2% வந்து உதவி பண்ணணும். அவங்க சொல்கிற சில லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஏதோ உனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்ஸு. ஒரு வேளை அவங்கள இந்த இதுக்கு நீங்கள் உதவி பண்ணிங்கனாலும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கண்டிப்பாக உதவி பண்ணியிருப்பாங்களே. 2% அப்படிங்கிறப்ப கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து எவ்வளோ காசு வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க காப்பாற்றிருக்கலாமே அப்படிங்கிறது தான் வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 வே ஃபார்வர்டு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 1 வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன், லைக் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து நீங்கள் இதில் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் உதவி பண்ணிங்க அப்படின்னா, இந்த ரேர் டிசீஸ்க்கு வந்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். 2வது வந்து இதை வந்து நீங்கள் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கீழே வைக்கணும். இந்த 2 விஷயம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உக்ரைன் கிரைசிஸ். ஸோ நமக்கு நல்லா தெரியும், ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்துருப்போம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து சோவியத் யூனியன் கிட்ட தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து உக்ரைன் வந்து இருந்தாங்க. பட் கோல்ட் வார்க்கு அப்புறம் எல்லாம் வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆனதுக்கப்புறம் உக்ரைன் வந்து தனியாக வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யாவுக்கு வந்து உக்ரைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் கருதுகிறாங்க. ஈவன் 2014 வந்து ரஷ்யா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிளாக் சி பக்கத்தில் தான் க்ரீமியா அப்படின்னு இருக்குது, க்ரீமியா வந்து உக்ரைன் தான் வச்சுருக்காங்க, அதை வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்க ரஷ்யா. ஸோ அப்போருந்தே ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இப்போ ரஷ்யாவுக்கு என்ன பயம் அப்படின்னா, உக்ரைன் நேட்டோவில் போய் ஜாயின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஏன் நேட்டோவில் ஜாயின் பண்ண என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உக்ரைனை சுற்றி உள்ள கண்ட்ரி இந்த ப்ளூ கலர் போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது எல்லாமே நேட்டோவில் இருக்கிறவங்க. நேட்டோவில் ஹை பவர் யாருன்னு கேட்டால் அது யூஎஸ் தான். யூஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆகவே ஆகாது. இப்படி இங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரி, இங்கே பாருங்கள் போலாண்டு,
ரொமானியா இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே வந்து டர்க்கி இந்த மாதிரி எல்லா கண்ட்ரியுமே சுற்றி சுற்றி வந்து நேட்டோலேயே இருக்கிறதுனால ஒருவேளை உக்ரைனை நேட்டோவுக்கு போக வச்சுட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலிசி இருக்குது என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு மூணாவதாக ஒரு கண்ட்ரினால் பிரச்சனை வருதுன்னா இந்த எல்லா நேட்டோவில் இருக்க எல்லா கண்ட்ரியும் ஒன்றா சேர்ந்து அந்த மூணாவதாக இருக்க கண்ட்ரி துரத்தி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நேட்டோ. ஒருவேளை உக்ரைனும் நேட்டோவில் போயிட்டானா நாளைக்கு ரஷ்யானால் பிரச்சனை வந்தால் எல்லோரும் வந்துடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதில் வர பெரிய ஆள் பார்த்திங்கன்னா யூஎஸ் தான். ஸோ அதனால் வந்து உக்ரைன்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரஷ்யா நீ அப்படிலாம் எங்கேயும் போகக்கூடாது, நீ போனால் அப்படின்னா உன்னை நான் அனெக்ஸ் பண்ணிடுவேன் அப்படி இன்வைட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யூஎஸ் என்ன சொல்கிறாங்க, நீ அதெல்லாம் பயப்படாத, நீ வா நேட்டோக்கு வா, நீ நேட்டோக்கு வந்துட்டு அவன் ஏதாவது ரஷ்யா ஏதாவது பண்ணான்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அவன் மேலே சாங்ஷன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் வந்து நேட்டோக்கு வந்து ஜாயின் பண்ணுறதை பற்றி எதுவும் பண்ணலை, யுக்ரைன் எதுவும் பண்ணலை. ஈவன் வந்து ஃப்ரெஞ்சு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் நம்ம இப்படிலாம் பண்ண வேண்டாம், ரஷ்யா கிட்ட சொல்லியிருப்பாங்க ஃப்ரெஞ்சு, நம்ம இப்படிலாம் பண்ண வேண்டாம், உக்ரைனில் வந்து நீ இவ்வளோ ட்ரூப்ஸ்லாம் வந்து நிறுத்தாத, கொஞ்சம் சாஃப்டாகவே டீல் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரஷ்யா வந்து நிறைய ட்ரூப்ஸ் வெளியில் வந்துட்டாங்க. பட் ஆனால் அந்த ரஷ்யாவை சுற்றி இருக்கிற அந்த பார்டர் வெளியில் வந்துட்டாங்க, பட் இருந்தாலும் ரஷ்யாவை சுற்றி இந்த பாயிண்ட் பாயிண்ட்டாக இருக்க பாருங்கள், குட்டி குட்டி பிளாக் லைக் ரெட் டோட்ஸ் மாதிரி இருக்கா, இந்த இடமெல்லாம் ட்ரூப்ஸ், ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் சுற்றி சுற்றி நிற்கிறாங்க எல்லா பக்கமும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஈவன் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஜெர்மனி உங்களுக்கு நல்லா தெரியும், நோட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைன் 1 பைப்லைன்லாம் பார்த்திங்கன்னா ஜெர்மனிலேருந்து லைக் இங்கே வந்து ரஷ்யா இருக்குன்னா ரஷ்யாவிலேருந்து ஜெர்மனி வரைக்கும் கனெக்ஷன் பைப்லைன் கேஸ் பைப்லைன் வருது. இதனால ரஷ்யாவுக்கு நிறைய காசு கிடைக்கும். பட் ஈவன் ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ இப்படிலாம் பண்ண உக்ரைன் இதை அப்படின்லாம் செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே நாங்கள் சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஜெர்மனியுமே சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குல்ல, இந்தியா என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் வந்து இப்போ ரஷ்யா கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த பக்கம் ரஷ்யா, இந்த பக்கம் யூஎஸ்ஏ, இந்த பக்கம் இந்தியா அப்படிங்கிறப்ப, சரி நம்ம ரஷ்யா பக்கம் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக யூஎஸ் சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா யூஎஸில் வந்து நம்ம குவாட்ல வேறு இருக்கும், சைனாவுக்கு அகேன்ஸ்டாக வேறு நமக்கு நிறைய ஹெல்ப் வந்து யூஎஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் யூஎஸில் இருக்கும், யூஎஸ் செம்ம கோவம் ஆயிடுவாங்க, சரி யூஎஸ் வேண்டாம் நம்ம ரஷ்யாவுக்கு பக்கம் போகலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். லைக் யூஎஸ் பக்கம் போகலாம், ரஷ்யா வேண்டாம் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக ரஷ்யா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. என்ன செஞ்சுருவாங்க, நமக்கு வந்து S-400 மிசைல்ஸ் கொடுத்தாங்க. ஈவன் இப்போ கூட நம்ம ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய வந்து பிரம்மோஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்குது. ஸோ இந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது, நம்ம என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம், பயோலேட்ரலாக தான் யோசிச்சுட்ருக்கோம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷரும் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங் ரைட் த ஃபோக்கல் பாயிண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ட்ரைபல் பாலிடிக்ஸ். ஸோ இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இவ்வளோ தொகுதி அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2019 August 5, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ரெண்டாக பிரித்தாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூனியன் பிரதேசமாக வந்து பிரித்தாங்க. அப்போ கண்டிப்பாக எலெக்ஷன் வைக்கணும் அப்படின்னா அங்கே வந்து தொகுதி பிரிக்கணும். ஸோ தொகுதி யார் பிரிப்பா அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷன், அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, தொகுதி வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் வருவாங்க, அவங்க தான் பிரித்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து அவங்க பிரித்து கொடுத்ததில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜம்முவுக்கு வந்து 6 அதிகமான சீட்டும் காஷ்மீருக்கு 1 சீட் அதிகமாகவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஜம்முவோட காஷ்மீர் தான் ரொம்ப பெருசு, நீங்கள் வந்து எங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் பிரச்சனை வருது. பட் இதில் வேறு என்ன இஷ்யூ சொன்னாங்க அப்படின்னா, ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்து இன்ன வரைக்கும் சீட் அலோகேட் பண்ணதே இல்லை, இப்போ 9 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஷெடியூல்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க, பட் ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்கு இன்ன வரைக்கும் கொடுத்ததில்ல, இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வந்து ஷெடியூல் ட்ரைப்ஸ் இருந்திருக்காங்க, குஜார்ஸ், பஹர் வால்ஸ், அப்புறம் காதிஸ், சிப்பீஸ் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த தடவை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி Article 370 இருந்தனால தான் வந்து உங்களுக்கெல்லாம் தர முடியல, இல்லைன்னா நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஈவன் வந்து இவங்க வந்து இப்போ இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலனாலுமே இவங்க தான் ஆக்சுவலாக மெஜாரிட்டியாக வந்து 2014 எலெக்ஷனில் வந்து கஜார்ஸ் அப்படிங்கிற கேண்டிடேட்ஸ் தான் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்னால் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது. இவங்களுக்கு அவேர்னஸ் வேணும், கான்சியஸ் அட்டெம்ப்ட் பை லீடர்ஷிப் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ அதில் வந்து இவர் சொல்லியிருப்பார்,
என்னென்ன செய்யணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம சோஷியோ லைக் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் எம்பவர்மெண்ட் தரணும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்களுக்கு பண்ணணும். மெயினாக பெண்களை வந்து பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். ஏன்னா ஒரு கம்யூனிட்டி வந்து டெவலப்மெண்ட் நடக்குதுனா அங்கே பெண்களோட டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆனதாக சரித்தரமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விமனோட பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்பவே வந்து ரோல் ப்ளே பண்ணுவாங்க. மேஜர் ரோல் வந்து ட்ரைபல் பாலிட்டிக்ஸில் வந்து அவங்களோட ரோல் இருக்கும். லீடர்ஷிப் அவங்க பார்ட்டிசிபேஷன் இருந்தா அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்கிறாங்க. ஸோ தி டீலிமிட்டேஷன் கமிஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேயே சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக வந்து ஃபிலிம்ஸ் பாயிண்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேத்தாலஜி ஆஃப் ஸ்கூல் க்ளோசர் இன் இந்தியா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்கூல் க்ளோஸ் பண்ணனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கடந்த 2 வருஷம் 2020லேருந்து ஸ்கூல் க்ளோஸ் ஆகிட்ருக்கு. பட் ஈவன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே 2வது லார்ஜஸ்ட் COVID-19 பேண்டமிக்கில் பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணதில்ல அப்படின்னு கேட்டால் அது நம்ம தான் அதிகம். யுனைடட் நேஷன் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா 82 வாரம் பக்கம் ஸ்கூலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இடையிலடையில் வேணால் கொஞ்சம் கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ் இன்ஃபர்மேஷன், தேவையில்லாத பொய்யாக பரப்புவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதான் மிஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஏன் பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா 3வது அலை வந்துருச்சு. ஸோ 3வது அலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது குழந்தைகளை பாதிக்கும். குழந்தைங்க வேறு வந்து தடுப்பூசி போடலை, எப்படி பள்ளிக்கூடம் திறக்கிறது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷன் இதனால தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம வந்து நம்ம நாட்டில் என்ன தான் சயின்ஸ் வந்து கம்யூனிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் கூட நம்மளால் இந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து மேட்ச் பண்ண முடியல. அதுதான் ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கு. எல்லோரும் அந்த பொய்யான அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கூட நம்புகிறாங்களே தவிர அந்த சயின்ஸை நம்ப மாட்டேறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் வந்து நம்ம இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இவங்களுக்குன்னு சொல்லிட்டு வாய்ஸ் இல்லாத புவர் பீப்புள்ஸுக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. 2வது ஸ்கூல் க்ளோஸ் பண்ணதுனால சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. 3வது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஈவன் வந்து அவங்க பேரண்ட்ஸ்னால் அவங்களும் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. நிறைய வந்து ஆன்லைன் சோர்ஸ் இருந்தால் ஓகே குழந்தைங்க படிச்சிருவாங்க, சிலபஸ்லாம் முடிச்சிருவாங்க அப்படின்னு. பட் சிலபஸ் முடிக்கிறது அப்படிங்கிறது இங்கே ஒரு விஷயமே கிடையாது. ஆன்லைனில் சிலபஸ் முடிக்கப்படும், பட் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ அதுதான் உண்மை. அப்போ ஈவன் நம்ம ரீசெண்டாக பட்ஜெட் ரிலீஸ் பண்ணதில் கூட 2022-2023 என்ன சொன்னாங்க, நிறைய பேர் வந்து இந்த பேண்டமிக்கில் ரேர்னிங் லாஸ் ஆகிருக்கு. ஸோ ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 Class 1 TV Channel ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு பிரதான் மந்திரி PM E Vidya ஸ்கீம் வந்து நாங்கள் கொண்டு வரோம். இதில் ஒரு 12 டெலிவிஷன் சேனல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி டோட்டலாக 200 சேனல்ஸ் வந்து இது பண்ணுறோம், சப்ளிமெண்ட்டாக நீங்கள் டீச்சிங் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க, சர்வே ஸ்கூல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் லேர்னிங் சர்வே இன் இந்தியா அப்படின்னு. அதில் இந்த மாதிரி டிவி பேஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக இன்எஃபெக்டிவ் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரிய போகிறது இல்லை, என்ன புரிய போகுது, ஸோ டோட்டலாக வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறாருன்னா, பெரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி பெரி அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து செய்யுங்க, அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரி அப்படின்னா பி ஃபார் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர், ஏ ஃபார் என்கேஜ், தென் ஆர் ஃபார் ரீஇமேஜின், தென் ஐ ஃபார் இனோவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிப்பேர் அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில இப்போ கொரோனா அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இல்லை. பிளாக் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் மாற்றம் இருக்கும். ஒரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ எங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அங்கே என்ன பண்ணலாம், ஸ்கூல் ஓப்பன் பண்ணலாம். எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே க்ளோஸ் பண்ணி. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி எல்லா ஒருத்தவங்களுக்கு ஒரு ஃபிட் சைஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி ஃபிட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டிசிஷன்ஸ் பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் மேனரில் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலைசேஷன் லைக் பார்த்திங்கன்னா டெங்கு இருக்குது, மலேரியா இருக்குது, டயரியா இருக்குது, இதெல்லாம் கொரோனா விட அதிகமாக தானே இருக்குது. கொரோனா விட அதிகமாக வந்து டெங்கு இருக்குது, எல்லாம் நிறைய பேர் டயரியா இருக்குது. ஆனால் அங்கேயெல்லாம் அப்போயெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, பள்ளிக்கூடத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிங்களா? அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது, ஏன்னா அதை விட இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது கொரோனா விட. அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலை. கொரோனா மட்டும் எதுக்கு வந்து நீங்கள் இப்படி ஸ்கூல்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2வது வந்து எங்கேஜ். எங்கேஜ்னால் நிறைய பேரண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கெலாம் வந்து இது பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி எங்கேஜ் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா லேர்னிங் மட்டும் கிடையாது, இங்கே லாஸ் ஆகுறது வந்து கல்வி லேர்னிங் மட்டும் கிடையாது, நியூட்ரிஷனும் தான். நிறைய பேருக்கு வந்து நியூட்ரிஷன் லாஸ் ஆகுது, வழிகுடம் போட்டதுனா நியூட்ரிஷன் கிடைக்கும். ஸோ நியூட்ரிஷனும் லாஸ் ஆகுது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யங் சில்ட்ரன்ஸ்க்கு.
அதையும் சொல்கிறாங்க. தென் ரீஇமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீஇமேஜினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா குழந்தைகள் வந்து புவர் மார்ஜினல் கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்கலாம் ஆல்ரெடி பள்ளிக்கூடத்தை விட்டு ட்ராப் ஆகி அவங்க இனிமேல் பள்ளிக்கூடம் சிஸ்டமே போகாத மாதிரி ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து சைல்டு லேபராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பளம் வாங்கி சம்பளம் வாங்காத ஒர்க்குக்கு இந்த மாதிரி சைல்டு லேபராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இனோவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இனோவேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த லாஸ் ஆகிருக்கும்ல லேர்னிங் லாஸ், அதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க. ஹோலிஸ்டிக்காக வந்து நீங்கள் கொடுங்க. வெறும் வந்து பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வரக்கூடிய இடம் கிடையாது முதல்ல. ஸோ பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வரல, அங்கே வந்து நிறையா ஒரு குழந்தைன்னு ஒரு குழந்தை கூட வந்து இன்ட்ராக்ஷன் ஆகும் ரியல் லைஃப்பில். தென் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இமோஷனல், தென் வந்து கம்யூனிகேஷன், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடம் திறக்கிறோமே தவிர சிலபஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஸோ அதையும் முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து குவாலிட்டியான எஜுகேஷன், எஜுகேஷன் விட குவாலிட்டி, ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுலேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுற பாவர்ட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அவங்களோட வாழ்க்கையவே வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் வந்து கல்விக்கு மட்டும்தான் இருக்குது, அது குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட பிரைட் ஃப்யூச்சரே வரப்போகுது. அப்படிப்பட்ட எஜுகேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எப்படி அந்த சைக்கிள்லேருந்து வெளியில் வர முடியும், பாவர்ட்டி அப்படிங்கிறது திரும்பி அதில் போய் தள்ளத்தான் முடியும். ஸோ பாவர்ட்டியில் தான் அவங்க திரும்பி போவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இவர் சொல்கிறார், இந்த பெரிய அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வே ஃபார்வர்டாக நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியா டு மேக் டிஜிட்டல் மேப் ஆஃப் ஆல் வில்லேஜஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம நேரத்தே பார்த்தோம், ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி மூலிமா வந்து கொண்டு வந்து 1 இயர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மூலிமா தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டிஜிட்டல் மேப் எடுக்கிறது, இப்போ லேண்டெலாம் வந்து ட்ரோன் மூலிமா டிஜிட்டல் மேப் எடுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 லாக் வில்லேஜஸ் ஆல் இந்தியா 3D மேப் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க 100 சிட்டிஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா சமவித்வா அப்படின்னு சொல்லிட்டு சர்வே ஆஃப் மே வில்லேஜஸ் அண்டு மேப்பிங் வித் இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ்ன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பார் 2020 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இதில் ஈவன் நம்ம நேற்று பார்த்தோம், ஜியோ ஸ்பேஷியல் டெக்னாலஜி வந்து கவர்மெண்ட் வந்து டீரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மூலிமா ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மேப்ஸ் வந்து அவங்க வந்து அப்ரூவல் வாங்காமே வந்து அவங்க வந்து என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். தென் நீ ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் செய்யலாம். இப்போ இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் பேஸ்டு மேப்பிங் இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்கலாம், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ், லேண்ட் ரெக்கார்ட்ஸ், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராப்பர்ட்டி டாக்ஸேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பண்ணலாம். ஈவன் நிறையா பேத்துக்கு வந்து அந்த லேண்ட் கிளியரன்ஸ் ஓனர்ஷிப் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ட்ரோன்ஸ் மூலமா எடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆங்கிள்ஸில் வந்து டிஜிட்டல் மேப்பிங் வந்து ஹெல்ப் ஆகும். ஈவன் ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் கூட வந்து நிறையா, ஈவன் 27,000 வில்லேஜஸ்க்கு வந்து இந்த கரண்ட் இன்ஃபர்மேஷன் சமித்வா அப்படிங்கிற போர்ட்டல்லேருந்து தான் கொடுத்தாங்க. ஸோ டிஜிட்டல் மேப்ஸை பற்றி பேசுகிறாங்க. எல்லா வில்லேஜஸ்லேயுமே வந்து இந்த லேண்ட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் மேப் பண்ணிட்டோம்னா யாரும் அவங்களோட இது வந்து அவங்களோட அவங்க இடம்னு சொல்லி ஏமாற்ற முடியாது, கரெக்டாக வந்து அவங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை கொண்டு வராங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க்கில் இருக்குது. ஸோ அதில் தான் PDF இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.